வணக்கம். சற்று முன் வெளியான மிக முக்கிய செய்தி, தமிழகத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டுறதுக்கு இன்றைக்கி வந்து கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டிருந்துச்சு. இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பொதுக்குழுவுக்கு போகாமல் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சென்று அங்குள்ள இதில் வந்து மோதல் செய்து ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களுடன் மோதலில் ஈடுபட்டிருக்காங்க. அங்கே கதவை உடைச்சி உள்ளே இருக்கிற முக்கியமான ஆவணங்களை வந்து எடுத்து போயிருக்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பினர். வெளியே பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. ஸோ இதனால் அந்த அலுவலகத்து சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட வந்து வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி ஆகியோர் உடன் இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுக்குழு வேண்டாம் அப்படின்னு இருந்தாங்க, பட் வந்து கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க. ஸோ அதனால் ஓபிஎஸ் வந்து பொதுக்குழுக்கு போகாமல் இங்கே அதிமுக அலுவலகத்தில் வந்து பல ஆவணங்களை எடுத்து சென்றதாக தகவல் கூறுகிறது. அடுத்ததாக பொதுக்குழுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றமும் பொதுக்குழுவை கட்சி விதிகளுக்கு உட்பட்டு நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. காலையில் 9:30 இந்த ரிசல்ட் தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ வந்து பொதுக்குழு நடந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதையடுத்து சென்னை வானகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு திங்கட்கிழமை காலை 9:15 தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுக்குழுவில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக, இதுக்கு முன்னாடி இரட்டை தலைமை இருந்துச்சு, ஒருங்கிணைப்பாளர் அது என்ன அப்படின்னு ரெண்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு ஆள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு தான் போட்டி. இப்போ இந்த பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகிவிட்டார். ஆனால் இடைக்காலம் இப்போதைக்கு டெம்பரரியாக, அடுத்த ஒரு 4 காலத்தில் எலெக்ஷன் தீர்மானம் வச்சு நிரந்தர பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுக்குழுவில். அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு தான் பதவின்னு உறுதியாகி போச்சு. இதனால் ஓபிஎஸ் வந்து கட்டும் கோபத்தில் இருக்கிறார். அதே மாதிரி அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.